ஹாயலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எங்களோட பொடியெல்லாம் எல்லாருமா சேர்ந்து கிழங்கவிச்சு பச்சை இது என்ன சுவப்பு மிளகா சம்பளம் தான் நிறைச்சி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ ஓரளவு ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோக்காரா புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னோட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான். இவட்ட பேர் சாலேம், இவட்ட பேர் நிலக்சன். ஹாய் சொல்லுங்க. சரியா, நாங்கள் இப்போ கிழங்க மூலாவது வெட்டுவோம். கிழங்கு தோலை உரிக்க விடுமாம், தோலை உரிச்சி போட்டு கழுவி போட்டு தான் அவிக்க விடுமாம். சரி, அதை மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். கிழங்க பாருங்க. முதல் முதலா சமைக்கிறேன். சரியா, அதான் புளியல் விடுவேன். எல்லா கிழங்குகளையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி, சின்ன சின்னனா ஒரு ஓரளவு ஓரளவு துண்டா வெட்டி போட்டு கழுவோம். இந்த செம்பாட்டு மண் கிழங்குல விரண்டுதான் தேஞ்சு தேஞ்சு கழுவுறது. கல்லுல அடிக்கி புரோயில அடிக்கிட்டோம். இப்ப மூட்ட வேண்டியதா நடப்பு. பாலையெல்லாம் வச்சன அடுப்பு கொஞ்சம் நல்லா மூண்டா ப்ரோ தான் ப்ரோ இது சட்டியை தூக்கி வைக்க போகுது. மூணு வந்துட்டு இப்ப தூக்கி வைக்க வேண்டிய சின்ன புளையோண்டு விட்டுட்டேன். கிழங்குக்கு கிழங்கு கொஞ்சம் மேலவா இருக்கணும். நான் வேற உப்பு போட போறேன். கொஞ்சம் உப்பு தான் எடுத்து போட போறேன். தூள் உப்பு தான் போடுறேன். கூட கைக்க போட்டு அப்படியே போடுறேன். உப்பு போட போறேன். பாத்தீங்களா, அவர் லெச்சானா ஸ்டைல் என்ன மட்டி வீடியோவுக்கு போட்டது. அவரை தான் நான் சமைக்க கூப்பிட வைக்கணும்னு அவர் விரையில வேலைக்கு வேலைன்றால் விரையில. அடுத்த வீடியோவில் நீங்க அவரை பாப்பீங்க. A few moments later. வெச்சு அஞ்சு நிமிஷம் மூடி ஆயில அதுக்கு தொடர்ந்து வந்த இப்படித்தான் அவியாது. வச்சு அரை மணி சேலஞ்சு வருவா. திருப்பி மூடியாச்சு. சரியா, திருப்பி மூடி வச்சாச்சு. இனி இன்னொரு பத்து நிமிஷம் அளவா பண்ணிடியா. 15 minutes later. இப்ப ரெண்டாம் தரம் எடுக்க போறோம். எப்படி கொதிக்குதுன்னு பாருங்களேன். கிட்ட கூட காட்டுறேன். எப்படி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. கை வச்சா சரி, கிழங்கு அமைதி பேர்றா.
கொஞ்சம் விட்டா சரி. அமர்பட்டு ஒரு கரையா வைப்போம் மூலம் மடிக்கோடும் கிழங்கு கீழ விழுந்துருமோ பயமா இருக்கு. ரைட், எல்லாம் மடிக்காச்சு. நல்லா அவிஞ்சிட்டு இப்ப நாங்க செத்த மிளகாய் போட்டு அரைக்க போறேன். எல்லாத்தையும் போடும், குத்தி குத்தி தான் அடிக்கோளும். புலா எல்லாம் மறைவா குத்தி போட்டு பூரா அரைக்க. சரி, இப்படிதான் பட்டு போல நல்ல அரைக்கோளும். சரியா, அங்கால பக்கத்து விட்ட வாத்து கத்து சட்டம் கேக்குதா? ரைட், நல்லா பட்டு போல வந்துட்டு. சரியா, இங்க ரைட், அடுத்த கட்டம் வெங்காயம் போடவளு. இதுல வெங்காயமா? வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சா ஜனி தேங்காய் போட போகிறோம். இல்லை இல்லை, உப்பு போடவளும். உப்பு எவ்வளோ போடுறோம்? போடும் போடும் போடுவோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். இல்லை கூடி கிழங்கு கொஞ்சம் குறையத்தான் உப்பு போடுனாங்க, அதனால் சம்பளம் கொஞ்சம் கூட போடுவோம். முழுக்க போட்டுருவோம். இல்லை இல்லை, கிழங்கு உப்பு கூட வேறு. கிழங்கு உப்பு காணும். இப்போ நாங்கள் அடுத்த ஆட்டம் தேங்காய் போட போகிறோம். காரணம் எல்லாம் திரி வச்சு நாங்கள் திருவேலையில் இதனை இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக திரி போட்டேன்னா கொஞ்சம் மற்ற கொஞ்சமாக இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பிட போகிறோம் அஞ்சு பேருக்கிட்ட. உறப்பும் நல்லா இருக்கு, புளிப்பும் நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்குனே வேற லெவல் போட்ட. சாப்பிடுங்க பாப்போம். வாழை கிழங்கு இருக்கு,
சாம்பல் சாப்பிட காட்டுறேன் அப்படி அந்த மாதிரி இருக்கு பிள்ளைங்க நல்லா அமைஞ்சு இருக்கு எப்படி இருக்கு சாரி எப்படி சொல்லுங்க சட்டமா இருக்கு நீங்க தான் வீட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சார் கிளம்ப எப்படி இருக்கு இதான் ஜம்பல் உறப்பு எப்படி இருக்கு உறப்பு அவங்க கூட அவங்க